வணக்கம். புதுவை மாநில அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விரைவில் பேருந்து வசதிகள் செய்து தரப்படும் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 75 பள்ளிகளை பார்வையிட்டு மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடும் முயற்சியின் ஒரு பகுதியாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் உள்ள 5 பள்ளிகளை பார்வையிட்டார். முதலில் லபோத் வீதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அவர் பார்வையிட்டார். அப்பொழுது கல்வித்துறை இயக்குனர் ருத்ரகவுடு, இணை இயக்குனர் சிவகாமி, பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், மாணவிகள், துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர். அப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி 75 பள்ளி மாணவர்களை சந்திக்கும் எனது பயணத்தை 1943 தொடங்கப்பட்ட இந்த பள்ளியிலிருந்து தொடங்கியது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மாணவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதில் ஆசிரியர்களுக்கு பங்கு மகத்தானது. நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் எந்த அளவுக்கு பாடுபட்டு நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள் என்பதை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று ஆளுநர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு துணைநிலை ஆளுநர் பதிலளித்து அவர்களோடு கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி பள்ளிகளில் 75 விதமான நிகழ்ச்சிகளுக்கு கல்வித்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனை ஒட்டி 75 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து மாணவர்களுடன் கலந்துரையாடலாம் என்ற திட்டத்தோடு 5 பள்ளிகளை பார்வையிடுகிறேன். வகுப்பறைகளை பார்வையிடுகிறேன். மாணவர்களோடு சேர்ந்து மதிய உணவு உண்கிறேன். இதன் மூலம் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை தருவது மட்டுமல்லாமல் பள்ளிகளில் இருக்கும் குறைகளையும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் புதிய கல்விக் கொள்கை மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனை விரைவில் செயல்முறைப்படுத்த வேண்டும். அதே போல பள்ளி கல்வித்துறை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். இந்த சுற்றுப்பயணம் பள்ளி கல்வித்துறை மேம்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் நவீன மயமாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறேன். இந்த நிலையில் காரைக்கால் பகுதியில் திடீரென்று வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி எனக்கு தெரிய வந்தவுடன் அதனை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறேன். பாரத பிரதமர் தெலுங்கானாவில் தங்கியிருந்ததால் அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க அங்கு சென்று விட்டேன். அங்கிருந்தவாறு காணொலி மூலமாக காரைக்கால் அதிகாரியுடன் கலந்துரையாடினேன். இப்பொழுது வயிற்றுப்போக்கு குறைந்திருக்கிறது. மக்கள் பீதியடைய வேண்டாம். மேலும் அமைச்சர்களும் அங்கே சென்று சூழ்நிலையை கண்காணித்து வருவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நிலைப்பாடு. எதிர்பாராத நிலையில் இதுபோன்ற நோய் வருவதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் அரசு எடுத்து வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. 1 முதல் 5 வகுப்புகள் வரை இந்த பணிகள் முடிந்துவிட்டது. 6வது வகுப்பு முதல் பாட புத்தகம் கொடுக்க தொடங்கி இருக்கிறோம். இன்னும் 10 நாட்களுக்குள் அவர்களுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும். இந்த ஆண்டு பெருந்தொற்றின் காரணமாக கல்வித்துறை அதிகாரிகள் வெவ்வேறு பணிகளில் இருந்ததால் சற்று காலதாமதம் ஆகியிருக்கலாம். அது விரைவில் சரி செய்யப்படும். குறிப்பாக குழந்தைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். கொரோனா தொற்று சற்று அதிகரித்து வருவதால் அனைவரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி விரைவில் முன்னேற்றம் அடையும். அதற்கான பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிருபர்களிடம் தெரிவித்தார். நான் இங்கே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்கிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக 75 பள்ளிகளை சென்று பார்த்து அவர்களோட உரையாடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இன்னைக்கு 5 பள்ளிகளுக்கு நான் செல்கிறேன். ஒரு ஒரு பள்ளியிலையும் ஒரு ஒரு விதமான, இப்போ இந்த பள்ளியில் சொற்பொழிவு, இன்னொன்று குழந்தைங்க கூட மதிய உணவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க கூட சாப்பிட்றேன். அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த மட்டும் புதிய கல்விக் கொள்கை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம நாட்டுக்கு. ஆக அதுவும் சீக்கிரம் செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணமும் என்னிடம் இருக்கிறது. அதே போல் பள்ளிக்கல்வித்துறையை டிஜிட்டலைஸ் பண்ணணும், டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வரணும், மேம்பட்ட பள்ளிக்கல்வித்துறையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இங்கே ருத்ரகவுட் போன்றவர்களும் சரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை மேம்படுத்த வேண்டும். ஆக ஒரு சுற்றி வரும்பொழுது நமக்கு பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காக இது நம்ம ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அதனால் மரியாதைக்குரிய நான் முதலமைச்சர் அவரிடமும் நான் சொல்லியிருக்கிறேன். அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்ற எனது விருப்பத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக புதுச்சேரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நவீனமயமாக்கப்பட்ட மருத்துவத்துறை, மருத்துவத்துறையிலும் அதுக்காக பணியாற்றி கொண்டு இருக்கிறோம், கல்வித்துறையிலும் அதுக்காக பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். இதற்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதேமாதிரி இப்போ சமீபத்தில் காரைக்கால் பொறுத்த மட்டில் திடீர்னு ஒரு வாந்தி பேதி வந்தது. அது வந்து கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் அவுட் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் திடீர்னு நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இது எனக்கு தெரிந்த உடனேயே நான் வந்து அவர்களுக்கான சில வழிமுறைகளை சொன்னேன். அது மட்டும் இல்லை, அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி அங்கேருந்து, ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அங்கே ராஜ்பவனில் தங்குனாங்க, அதனால் ஏற்பாடுகளை செய்வதற்காக நான் ஹைதராபாத் செஞ்சுருந்தேன். அங்கேருந்தே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தொடர்ந்து இதற்கான பணியை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். இப்போ காரைக்காலில் காலரா கேசஸ்லாம் குறைஞ்சிருச்சு, மக்கள் பீதி அடைய வேண்டாம், ஆனாலும் மக்கள் எல்லாம் தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் அங்கே சென்று இந்த தடுப்பு முறைகளை இன்று கண்காணிக்க சென்றிருப்பது மகிழ்ச்சி. மக்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இதை மாதிரி திடீரென்று நோய் வருவதோ இல்லையென்றால் இதெல்லாம் வந்தால் கூட அதை தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளை போர்க்கால அடிப்படையில் அரசாங்கம் எடுத்து வருகிறது. அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்த நாளையொட்டி பாஜகவினர் மலக்குண விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்தனர். புதுவை மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினருமான ஜான்குமார் பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மலக்குண விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. மேலும் மலக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், காமராஜ் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பகுதி மக்கள் கலந்து கொண்டு சாமி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அப்பொழுது பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகிகள் உமாசங்கர், சீனிவாச பெருமாள், அஸ்வினி குமார் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 12 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு அவசர கடிதம் அனுப்பியுள்ளார். இதுபற்றி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கீழே காசாக்குடி மேட்டை சேர்ந்தவர் வைத்தியநாதன், அவருக்கு சொந்தமான படகில் கடந்த 3ஆம் தேதி 12 மீனவர்கள் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அந்த படகில் கீழே காசாக்குடியை சேர்ந்த இளையராஜா, கணேசன், பிரேம்குமார், ராமன், தர்மசாமி, தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரா, தினேஷ், ராமநாதன், ஜெகதீஸ்வரன், விக்னேஷ், சதீஷ்குமார், பாக்யராஜ் ஆகியோர் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் வைத்தியநாதன் படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். மேலும் காரைக்கால் மீனவரின் படகையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 12 மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகினையும் விடுவிப்பதற்கு உரிய தூதரக வழிமுறைகள் மூலமாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகவின் பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகவின் பிறந்தநாள் விழா உழற்கரை தொகுதிக்குட்பட்டு அரும்பார்த்தபுரத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஐஜி வீரராவுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் 3000 பேருக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் அதிமுக முன்னாள் பேரவை உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன், லயன் சுரேஷ் கலந்து கொண்டு ஐஜி வீரராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் 3000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் கலைமணியின் ஊர்சனம் கிராமிய கலை பண்பாட்டு குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி சிறப்பாக செய்திருந்தார். புதுவை மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாரின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநகரின் மத்திய பகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் ஜாலி ஹோமில் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உமா சங்கர், சீனிவாச பெருமாள், ரெயின்போ நகர் அஸ்வினி குமார் உள்ளிட்டோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் காரைக்காலில் காலரா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அரசுமுறை பயணமாக காரைக்காலுக்கு வருகை புரிந்தார். அவரை போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா மலர் கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார். முதலமைச்சருடன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வமும் உடன் வந்திருந்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன், காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஆதர்ஷ், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் திருநள்ளாறு சாலை வேலப்பர் அருகில் அமைந்துள்ள குடிநீர் தொட்டியை ஆய்வு மேற்கொண்டார்.
குடிநீரில் குளோரினை போதுமான அளவு பயன்படுத்தி பொதுமக்களுக்கு அளிக்குமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வாந்தி மற்றும் பேதியல் பாதிக்கப்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் சிகிச்சையின் தன்மை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவை தலைவர் செல்வம், போக்குவரத்து அமைச்சர் சந்திர பிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், பி ஆர் சிவா, கே எஸ் பி ரமேஷ், வெங்கடேசன், அசோக் பாபு, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை விளையனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 18ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விளையனூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம். இந்த ஆலயத்தில் 18ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த கொடியேற்று விழாவில் புதுவை மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் விளையனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து பெருமாள் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் முக்கிய நிகழ்வாக 5ஆம் நாள் அன்று ஸ்ரீ கருட சேவை உற்சவமும், 6ஆம் நாள் விழாவாக யானை வாகனமும், 7ஆம் நாள் உற்சவமாக திருக்கல்யாணம் உற்சவமும், 8ஆம் நாள் அன்று ஸ்ரீ பெருமாள் மற்றும் திருமங்கை ஆழ்வார் குதிரை வாகனத்தில் வேதி புறப்பாடு வேடுபறி உற்சவம் நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 13ஆம் தேதி அன்று திருத்தேர் உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் ஏகாம்பரம், கண்ணபிரான், விஸ்வநாத செட்டியார் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான ஆலய சிறப்பு அலுவலர் ராமதாஸ் செய்திருந்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி. இந்த கல்லூரியில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அங்குள்ள கருத்தரங்கு அறையில் நடைபெற்றது. இங்குள்ள பல்வேறு துறைகளை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 13 அமர்வுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் 1680க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி கல்வி, பாடத்திட்டம், கல்லூரிகளில் நடந்து கொள்ளும் முறைகள், தேர்வுகள், கல்லூரிகளில் மாணவிகளுக்கு கிடைக்கும் வசதிகள், ஆங்கில வழி கல்வியை எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளிட்ட விஷயங்கள் விரிவாக பேசப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மெர்சி, தேன்மொழி, கீதா, யமுனா, சுசி, மேரி, தனலட்சுமி உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 91 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று ஏறுமுகமாகி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 65 நபர்களுக்கும், காரைக்காலில் 19 பேர், ஏனாமில் 7 பேர் என மொத்தமாக 91 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது 542 நபர்கள் புதுவை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 166,923 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 164,419 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி இதுவரை 1962 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என புதுவை மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுவை மாநில ஞானமேடு ஜலகண்டேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் ஞானமேடு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலய 14ஆம் ஆண்டு திருமஞ்சன விழா மற்றும் திருக்கல்யாண வைபவ பிரம்மோற்சவ விழா சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ குரு வந்தனம், அனுக்குணை, ஸ்ரீ மங்கள மகா கணபதி ஹோமம், சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து இடையார்பாளையம் ஸ்ரீ அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தில் எல்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 பால்குட ஊர்வலம் புறப்பட்டு வேதி உலா வந்து ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் வந்தடைந்து பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், இடையார்பாளையம் ஞானமேடு இளைஞர்கள் மற்றும்
கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் அருகே மின்சாரம் பாய்ந்து ஒருவர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஆகாசம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன். இவர் ஓர் பேக்கரி கடையில் மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு இரு குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் தனது வீட்டின் பின்புறம் கொட்டகையில் தரை போடுவதற்காக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மின் மோட்டாருக்கு கீழே சென்ற மின் வயரில் பட்டு மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர். பின்னர் இதுகுறித்து வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிரச்சாரம் தவளக்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் மின்துறையை தனியார் மயப்படுத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தினை தவளக்குப்பம் நான்கு சாலை சந்திப்பில் துவக்கினர். இதில் மணவெளி, பாகூர், ஏம்பலம் ஆகிய தொகுதிகளில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி செயலாளர் தமிழ்வாணன், பொருளாளர் தமிழ்மாறன், செயலாளர் தமிழ்வளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுவாமி விவேகானந்தர் நினைவு தினத்தை முன்னிட்டு அறக்கட்டளை சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி நடுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுவாமி விவேகானந்தர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் அறக்கட்டளை சார்பில் ராஜா ராம்குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்களை வழங்கினார். முன்னதாக சுவாமி விவேகானந்தர் நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் கலைசெல்வி, ஆசிரியர்கள் ஏகாம்பரம், திலகவதி, ராஜேஸ்வரி, செலின் மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.